நம்மளோட ஈஸி டு பாஸ் ஜாப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் திடீர் திருப்பமாக நிறைய நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன திருப்பங்கள்? வங்கி கடன்கள் தள்ளுபடி ஆகும், ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு சில பொருட்களை வழங்க இன்று முதல் உத்தரவு. அன்று பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பொருட்கள் வழங்கப்படும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பொருட்களை வழங்கப்படும். இது எல்லாமே இந்த ஒரே வழியில பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுக மற்றும் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் வாக்குறுதி, அதிமுக தேர்தல் வாக்குறுதி என்று இரண்டு இருக்கு. போய் பார்க்கணும் நினைக்கிறவங்க பாத்துக்கோங்க. இப்ப வாங்க ஒவ்வொன்னா போக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நேற்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல மிகவும் முக்கியமாக கருதப்படும் காவலாளர் பணிகளுக்கு பாத்தீங்கன்னா விடுமுறை அளிக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா காவலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் எப்பவுமே ஒர்க் இருக்கும், எப்பவுமே லீவுங்கிறதே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் காவலர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று பாத்தீங்கன்னா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா நேற்று திமுக, அதாவது திமுக அறிக்கையில் இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டது. பாத்தீங்கன்னா அதிமுக தேர்தல் வாக்குறுதி அது கன்ஃபார்ம் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படும் ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் பார்த்துக்குவோம். அனைத்து குடும்பங்களுக்கும் அம்மா வாஷிங் மிஷின் வழங்கப்படும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அம்மா கிரைண்டர், அம்மா மிக்சி, அம்மா ஃபேன் இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அம்மா வாஷிங் மிஷின் தரப்போறாங்க. நாலாவது அறிக்கையா ஏத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா இல்ல திட்டத்தில் அனைவருக்கும் வீடு கட்டி தரப்படும். இது எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது அனைவருக்கும் வீடு கட்டி தராங்கன்னா வீடு கட்டது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குரிய நிலத்தையும் இவங்களே வாங்கி இவங்களே வீடு கட்டி தராங்களாம். நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி, அதாவது உங்க குடும்ப ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அத்தனை பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா அரசு பணி. அரசு பணினா என்ன, எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான். அது எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு குப்பை எப்படி சொல்றது, ஒரு குப்பைன்ற வேலைக்கு போனா கூட அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படியே எடுத்துக்குவாங்க. இல்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, குளத்து வேலை அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனா எல்லாமே பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப். நீங்க நினைக்கிற மாதிரி ஹையாலாம் இருக்கணும் இல்ல, லோவாவும் இருக்கலாம். அதான் பாத்தீங்கன்னா இதோட நோக்கம். ஆனா பட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். இது பாத்தீங்கன்னா ஒரு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு தான். இந்த அறிவிப்புல எந்த வித மாற்றமும் இல்ல. இரண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தாலும் கல்வி கடன் கன்ஃபார்ம் ரத்து செய்யதான் படுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலையில்லா கேபிள் டிவி இணைப்புகள் வழங்கப்படும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கேபிள் டிவிக்கு பாத்தீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதை குறைக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இலவசமா கேபிள் டிவி தரதா சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அறிக்கை தமிழ் கட்டாயமாக பாடமாக வைக்கப்படுகிறது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அறிவிப்பை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்ற பெயர் மாற்ற செய்ய நடவடிக்கை. இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு பயனும் இல்லை. அதுக்கப்புறம் மாதந்தோறும் மின் பயன்பாட்டு கணக்கீடு. இப்ப பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்க பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுல கரண்ட் பில் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது 2 மாசத்துக்கு சேர்த்து போய் நமக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ. அப்படிங்கும் போது மாசம் மாசம் கணக்கு எடுக்கும்போது மாசம் மாசம் நமக்கு பாத்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீயா வழங்குவாங்க. அப்படிங்கும் போது நமக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வழங்கும். இது நமக்கு தேவையில்லை. அதாவது ₹25,000 மானியத்தில் MGR பசுமை ஆட்டோ வழங்கப்படும். இது பார்த்தீங்கன்னா அருமையான அறிவிப்பு. அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவிப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா, பசுமை ஆட்டோ வழங்குறாங்களாம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறையப்படும். நீங்கள் உருப்படியாக பண்ணுறது ஒன்று மட்டும்தான், மதுக்கடையில் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கலாம் மாட்டாங்க. மதுக்கடையின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா படிப்படியாக கூட்ட தான் செய்வார்கள். ஏன் தெரியுமா, அரசாங்கத்திற்கு வரும் வருமானம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மதுக்கடையை நம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20%-50% மேலே இருக்கு. அதனால இதை கன்ஃபார்ம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லா பெயரில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். இது அவ்வளோக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15வது மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயர் சூட்டப்படும். இது ரொம்பவே ஒரு தேவையான அறிவிப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுவும் அவ்வளோக்கு பெட்டர் இல்லை.
பதினெட்டாவது இருப்பு. நெசவாளர்களுக்கு ரூபாய் 100,000 வரை கடன் வழங்கப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நெசவாளர் தொழிலே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். அது கடன் தள்ளுபடியாக கொடுக்காம மானியமாக கொடுத்தாங்க நல்லபடியாக இருக்கும். 100,000 ரூபா மானியமாக கொடுத்தா எல்லா பேரும் பயன்பெறலாம். அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எலெக்ஷன் முடிஞ்சாவே தானாகவே பெட்ரோல் அண்ட் டீசல் விலை தானாகவே குறைஞ்சிடும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாருமே எதுவும் பண்ண தேவையில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி 2,500 ரூபாக உதவு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம ஊரில் மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவித்தொகை 2,500 ரூபா வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 10வகுப்பு முடித்தவங்களுக்கு 12வகுப்பு முடித்தவங்களுக்கு டிகிரி முடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா மாதம் 500 ரூபா 1,000 ரூபா இந்த மாதிரி தராங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ 2 மடங்காகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்காண்டி செப்பரேட் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோறும் மினி ஐடி பார்க் நிறுவப்படும். இது பயன் இருக்கா, பயன் உள்ளவங்களுக்கு பயன் இருக்கோ, நமக்கு அது தேவையில்லை. பழுதடைந்த அனைத்து மத ஆலயங்களும் புறணிக்கப்படும். இது நாகை துறைமுகத்திலிருந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2GB டேட்டா வழங்கப்படும். ஆமாம், எல்லா கல்லூரியும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு 2GB டேட்டா கொடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு தினமும் 200 மில்லிலிட்டர் பால் அல்லது பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வழங்கப்படும். இது கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா பாலும் பால் பவுடர்தும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் தெரியுமா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சத்துணவில் கொடுக்குற எல்லாமே குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு முன்னாடியே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் பால் பவுடரும் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கான சுலோப தவணை திட்டத்தில் வட்டி இல்லா கடனுதவி தரும் அம்மா பேங்க் கார்டுகள் மூலம் கடனுதவி. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் தெரியுமா, ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாமல் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச அளவு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பில் அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதில் எதுக்கு இந்த ஜாதியை கொண்டு வராங்கன்னா எல்லா பேத்துக்குமே தெரியல, எங்கே பார்த்தாலும் ஜாதி ஜாதின்னு தான் இருக்காங்க. அந்த ஜாதி இல்லாமல் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்கறத பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிற பிரிவினையே இல்லாமல் வேலைக்கு எடுக்கணும். அந்த மாதிரி திட்டம் வந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நகர பேருந்துகளில் பெண்களுக்கு 50% கட்டண சலுகை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குலவிலக்கு திட்டத்தின் கீழ் 1,500 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா குலவிலக்கு திட்டம் மூலமா வங்கி கணக்கில் எல்லா பேத்துக்கும் 1,500 ரூபாய் செலுத்துறாங்களாம். நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்ல போனால் வாஷிங் மிஷினு, குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டாக அறிவிப்பாவில் தான் இருக்குன்னே சொல்லலாம். அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா இதில் திடீர் திருப்பங்கள் நிறையா வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா, இதுக்கும் மேலான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவோட அறிக்கையை பார்த்தோம், அதாவது தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ சின்னத்தோட தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். அதுக்கப்புறம் திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒவ்வொரு கட்சியினோட தேர்தல் அறிக்கையை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் இது தேர்தல் அறிக்கையாக மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அறிவிப்பு எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. பட் இதற்கு செலவாகக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட், பல மில்லியன், அதாவது பார்த்தீங்கன்னா 500,000 கோடி செலவாகும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 500,000 கோடியை தாண்டி போகும். அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசிடம் இருந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அவ்வளோக்கு அவ்வளோ பணம் இருக்காது. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும், அவங்க போய் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 500,000 கோடி கடனில் கிடக்குது. இன்னும் கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விற்கப்படும் நிலைமைக்கு போய்விடும். நீங்களே யோசித்து பாருங்க யாருக்கு ஓட்டு போடலாம் என்று. எல்லா பேருமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க, இன்னும் ஒரு சில கட்சி மட்டும் வெளியில. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்மளே வாக்கெடுப்பு வைக்கலாம் யாரு ஆட்சிக்கு வருவாள் என்று. ஓகே, அடுத்த வழியை சந்திக்கலாம். தேங்க்யூ.